அதாவது பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு எத்தனையோ திட்டங்களை முன்வைக்கிறது. ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் பெண்களை சென்று அடைகின்றனவா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது வெறும் அரசின் பணி மட்டுமல்ல, ஒரு சமூக அமைப்புகளின் பணியாகவும் அது இருக்கிறது. அதை எடுத்து இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் தருகிறது. பெண்களுக்கான அந்த மேம்பாடு பல்வேறு விதமான சுய தொழில்கள் மூலமாக வருகிற போதுதான் சொந்த காலில் பெண்கள் நிற்க முடியும். அதாவது தற்சார், யாரையும் நம்பாமல் யாரையும் சார்ந்திருக்காமல் தங்களை தாங்களே சார்ந்திருப்பது என்பதுதான் தன்மானத்தின் அடிப்படை. அதுதான் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் வந்தாக வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் கருதுகிறது. அந்த திட்டத்திற்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கிற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது. எனவே இந்த அமைப்பின் சார்பில் நடைபெறுகிற மகளிர் கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இல்லை, குறிப்பாக நீங்கள் எதை சொல்கிறீங்க, வன்முறைகள் இந்த மாதிரி செய்திகள் ஒரு நாட்டில் முற்றுமாக நின்று போய்விட்டதா என்று சொல்ல முடியாது. அப்படி நின்று விட்டால் காவல்துறை என்பதே கூட தேவையில்லை. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்று அதிகமாகி இருக்கிறது என்பது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு செய்தி. அவர்களை புள்ளிவரத்தோடு சொல்ல சொல்லுங்கள், எப்போது இருந்த காலங்களை விட இப்போது எப்படி கூடியிருக்கிறது என்பதை புள்ளிவரத்தோடு சொல்ல சொல்லுங்கள். ஒத்தாம் பொதுவாக பெண்கள் மீதான தாக்குதல் கூடியிருக்கிறது என்பது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஆணுக்கு பெண் நிகரானவள் என்பதே அல்ல, பெண்ணும் ஆணும் நிகரானவர்கள். இது ஆண் ஒன்றும் பெண்ணுக்கு அளவுகோலும், ஆண் அளவுக்கு பெண் உயர வேண்டும் என்பதே ஆண் தான் பெண்ணுக்கான அளவுகோல் என்பதாக இருக்கிறது. அப்படி அல்ல, ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய உரிமையோடும் சமத்துவத்தோடும் தன்மானத்தோடும் இந்த மண்ணில் வாழ வேண்டும். அதுதான் அடிப்படையான செய்தி. அதை நோக்கிய போராட்டங்கள் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றும் சட்டென்று முடிவுக்கு வந்து விடவில்லை. இதனை ஒவ்வொரு தலைவர்களும் இயக்கங்களும் இதனை எடுத்து நடத்தி இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த பெண்களின் நிலையை விட இன்றைய பெண்களின் நிலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் இது போதுமானதென்றோ முற்று பெற்று விட்டது என்றோ நான் சொல்ல மாட்டேன். இன்னமும் செல்ல வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே இரண்டு பேரையும் ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு கூட அல்ல, ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள், எல்லோரும் இந்த மண்ணில் சமத்துவத்தோடும் சுயமரியாதையோடும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். தமிழ்நாட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் புறக்கணிக்கவில்லை என்றால் தான் அது வியப்பு. புறக்கணிக்கிறார்கள் என்றால் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றுதான் அதற்கு பொருள். நீங்கள் எண்ணி பார்க்கலாம், நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு முறையாவது அவர் தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்று அதை மெய்ப்பித்தால் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு. தேர்தலையே சந்திக்காமல் ஒருவர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய இடங்களில் அமர்ந்திருக்கிறார், நிதியமைச்சராக பாதுகாப்புத்துறை அமைச்சராக எல்லாம் அமர்ந்திருக்கிறார். எனவே அவருக்கு மக்களின் துயரங்கள் தெரியாது. மக்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு முறையாவது மக்களை அவர் தேர்தலில் சந்திக்க வேண்டும். அப்படி சந்தித்தால் மக்களின் துயரம் தெரியும். தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்றால் தமிழ்நாட்டு மக்களின் துயரமும் புரியும். அவர் புரிந்து கொள்ளப் போவதில்லை, ஆனாலும் அந்த உண்மைகள் அவருக்கு புரிய வைக்கப்படும். தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக, அது அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு அவர்கள் எல்லா இடங்களிலும் கேரளாவில் கூட ஓரிடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களால் காலூன்றவே முடியவில்லை. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு கால்களே இல்லை, இருந்தால் தான் ஊன்ற முடியும். அந்த கோபம், அந்த வருத்தம், எப்படியாவது தமிழ்நாட்டை பழிவாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது எதிர்கட்சிகளை பழிவாங்குவதல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்குவது என்பதை மக்கள் உணர்ந்து அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். மீண்டும் ஆர் என் ரவியை நியமித்தாலும் சரி, அல்லது ஆர் என் ரவி மாதிரி இன்னொருவரை நியமித்தாலும் சரி, ஆளுநர் என்று ஒரு பொறுப்பு இருக்கிற வரையில் இந்த தொல்லை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. எனவே எனக்கு ஆர் என் ரவியை மாற்ற வேண்டும் என்பதை விட ஆளுநர் பொறுப்பு என்பதையே மாற்ற வேண்டும். ஆளுநர் என்பதே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, அது ஆட்டுக்கு தாடி போல தேவையில்லாத ஒன்று. ஆளுநர் பதவி நீக்கப்படுகிற போதுதான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சுதந்திர காற்று கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கே தெரியும், ஊடகவியலாளர்கள் மிக நன்றாக அறிவீர்கள். கடந்த 3 ஆண்டுகளில் பெண்களுக்காக செய்யப்பட்டிருக்கிற அவர்களுக்கான உரிமைகள், அவர்களுக்கான பல வழிகாட்டல்கள் பெரும் அளவில் தமிழ்நாட்டில் பெண்களை உயர்த்தி இருக்கிறது. இந்த அரசு
முழுக்க முழுக்க பெண்களுக்கான நலத்திட்டங்களை முன்வைக்கிற தமிழ்நாடு அரசாகவே இருக்கிறது. இதனை நீங்கள் புள்ளி உரங்களை எடுத்து பார்த்தாலும் மிக தெளிவாக பளிச்சென்று இந்த உண்மை தெரியும். இதற்கு மிக தேடி கூட கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் பெண்களினுடைய நிலை மேம்பட்டிருக்கிறது என்பதை பெண்களை கேட்டாலே சொல்வார். அவரவர் விருப்பத்தை அவரவர் சொல்லலாம், அதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் திமுக ஆட்சி தான் 2026 வரும். இப்போது பெற்றிருக்கிற எண்ணிக்கையை விட கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெற்று திமுக ஆட்சி அமையும்.